வெப் துனியா வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய மருத்துவம் பகுதியில் பொடுகு தொல்லையில் இருந்து விடுபட எளிய வழிகளை பற்றி பார்க்கலாம். கூந்தல் உதிர்வதற்கான பல்வேறு காரணங்களுள் ஒன்று பொடுகு. சிலருக்கு பொடுகு காரணமாக அரிப்பு ஏற்படும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இயற்கையான வழிகளை தெரிந்து கொள்வோம். வெந்தயம். வெந்தயத்தை தலைக்கு தேய்த்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறைந்து பொடுகு தொல்லை தீரும். மிளகு தூளுடன் பால் சேர்த்து தலையில் தேய்த்து சில நிமிடங்கள் ஊறிய பின் குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும். தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும். பாசிப்பயிறு. பாசிப்பயிறு மாவு மற்றும் தயிர் கலந்து தலையில் ஊற வைத்த பின்னர் குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும். கற்றாழை. கற்றாழை சாற்றை தலையின் மேல் தோலில் தேய்த்து ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும். தலையில் சிறிதளவு தயிர் தேய்த்து சில நிமிடங்கள் கழித்து ஷாம்பு அல்லது சீயக்காய் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். வேப்பிலை. வேப்பிலை கொழுந்து துளசி ஆகியவற்றை மைய அரைத்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும். துளசி கருவேப்பிலை அரைத்து எலுமிச்சம் சாற்றுடன் கலந்து தலையில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும். மருதாணி. வாரம் ஒரு முறை மருதாணி இலையை அரைத்து சிறிதளவு தயிர் மற்றும் எலுமிச்சை சாற்றை கலந்து தலையில் தேய்த்தால் பொடுகு தொல்லை நீங்கும். நெல்லிக்காய் தூள் வெந்தய பொடி தயிர் மற்றும் கடலை மாவு கலந்து தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இவ்வாறு வாரம் ஒரு முறை செய்து வர பொடுகு நீங்கும். தேங்காய்பால். தேங்காயை அரைத்து பால் எடுத்து அதை தலையில் நன்றாக தேய்த்து சிறிது நேரம் கழித்து மிதமான நீரில் தலையை அலசினால் பொடுகு மறைந்துவிடும். கூந்தல் பளபளப்பாகும். முட்டை. முதல் நாள் சாதம் வடித்த தண்ணீர் எடுத்து வைத்து மறுநாள் அதை எடுத்து தலையில் தேய்த்து குளிக்கலாம். முட்டை வெள்ளை கரு தயிர் எலுமிச்சசாறு கலந்து தலையில் தேய்த்து குளிக்க பொடுகு மறையும். நன்றி. வணக்கம்.